எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பனையபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள பனங்காட்டீஸ்வரர் கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இந்த கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா பனங்காட்டீஸ்வரர் தாயார் வந்து சத்தியாம்பிகை மெய்யாம்பிகை புறாவம்மை என்று அழைக்கப்படுகிறாங்க இந்த கோயிலோட விருட்சம் வந்து பனமரம் இருக்குது தீர்த்தம் வந்து பத்ம தீர்த்தம் இந்த கோயிலோட கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா கிபி ஐம்பத்தி ரெண்டு டூ கிபி அறுபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் ராஜேந்திர சோழனின் தேவியான பறவை நங்கை என்ற தேவி வந்து இந்த கோயில் இறைவன் மீது அதிக பக்தி கொண்டு இந்த கோயிலுக்கு வந்து அதிகப்படியான அதிகப்படியான நன்கொடை அளிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது அவரின் பெயராலே பறவைபுரம் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் பனையபுரம் என்றானது இந்த ஊரு சிவபெருமா சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த யாகத்தில் அனைத்து தேவர்களும் கலந்து கொண்டு அமீர் உண்டார்கள் இதனால் வந்து சிவபெருமான் கோவத்திற்கு வந்து தேவர்கள் வந்து உள்ளானார்கள் அகோர வீரபத்ரன் வந்து சிவபெருமானின் கட்டளைப்படி அனைத்து தேவர்களையும் வந்து தண்டிக்கிறாரு அந்த தண்டனையில் வந்து சூரிய பகவான் வந்து தன்னுடைய ஒளியை இழந்துடுறாரு தன்னுடைய தவற உணர்ந்த சூரிய பகவான் என்ன பண்றாருனா இருக்கக்கூடிய அனைத்து சிவ வாலயங்களையும் போய் வழிபடுறாரு அப்படி சூரிய பகவான் வந்து வழிபட்ட தலங்களில் இந்த பனையபுரத்தில் உள்ள பண இந்த பனையபுரத்தில் அமைந்துள்ள பனங்காட்டீஸ்வரரை வந்து சூரிய பகவான் வந்து வழிபட்டு மீண்டும் தாய் இழந்த ஒளியை வந்து பெற்றதாக சொல்கிறாங்க இந்த கோயிலோட தலசிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் ஏழு நாட்கள் வந்து சூரியனோட முழு ஒலி கதிர்கள் வந்து டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வந்து பனங்காட்டீஸ்வரர் மேலே பட்டுட்டு தாயார் வந்து சத்தியாம்பிகை மேலே வந்து படுறதா சொல்கிறாங்க சித்திரை மாதம் ஏழு நாட்கள் மட்டும்தான் இது மாதிரி இந்த அதிசயம் நடக்கணும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலோட இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டனா திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை இல்லாம குழந்தை வேணுன்றவங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி ஞானம் வித்திலை சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த கோயிலில் வந்து வணங்கிட்டிங்கன்னா அவங்களோட அவங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய மூலவர் வந்து பனங்காட்டீஸ்வரர் வந்து சுயம்பு மூர்த்தியா விளங்குறாங்க திருஞான சம்பந்தர் வந்து பாடல் பாடிய ஸ்தலமாகும் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்றாவது சிவாலயம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோயிலோட அட்ரஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்க மறக்காம இந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்